பருத்தி நூல் விலையை குறைக்க வலியுறுத்தி இன்றும் நாளையும் கரூரில் உள்நாடு மற்றும் வெளிநாடு ஏற்றுமதி நிறுவனம் உள்ளிட்ட தொழில் நிறுவனத்தினர் கவன ஈர்ப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கம், கரூர் வீவிங் மற்றும் நிட்டிங் ஓனர் அசோசியேஷன், கரூர் ஏற்றுமதி துணி உற்பத்தியாளர்கள் சங்கம், கரூர் நூல் வர்த்தகர் சங்கம் ஆகிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கரூர் மாநகரில் பரபரப்பாக காணப்படும் ராமகிருஷ்ணபுரம், காமராஜபுரம், செங்குந்தபுரம், வெங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜவுளி துணி உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், அதனை சார்ந்த நிறுவனங்கள் பூட்டி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக கரூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் 400 ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள், 400 உள்நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள், 150 நூல் விநியோகஸ்தர்கள் மற்றும் வர்த்தகர்கள், 50 டையிங் மற்றும் பிரிண்டிங் தொழிற்சாலைகள், 500 மேற்பட்ட சிறு தையல் நிறுவனங்கள், 500 மேற்பட்ட ஜவுளி தொழில் சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக சுமார் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த உற்பத்தி நிறுத்தத்தின் காரணமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 100 கோடிக்கும் அதிகமான அளவில் ஜவுளி உற்பத்தி இழப்பு ஏற்படும் என ஜவுளி துணி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அளவில் உயர்ந்திருக்கும் நூல் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கரூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கம், கரூர் வீவிங் மற்றும் நிட்டிங் ஃபேக்டரி ஓனர்ஸ் அசோசியேஷன், கரூர் எக்ஸ்போர்ட் கிளாத் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன், கரூர் யான் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து 16, 17 ஆகிய 2 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தில் சுமார் 500 வெளிநாட்டு ஜவுளிகள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள், சுமார் 400 உள்நாட்டு ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள், 500 மேற்பட்ட தையல் நிறுவனங்கள், டையிங் மற்றும் பிரிண்டிங் ஃபேக்டரிஸ் என அனைத்து நிறுவனங்களும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தில் கரூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி இழப்பு ஏற்படும் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த அடையாள வேலை நிறுத்தத்திற்கு மூலம் மத்திய மாநில அரசுகளை அதிகமாக உயர்ந்திருக்கும் நூல் விலையை குறைக்க வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து வலியுறுத்துகின்றனர்.